ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். தேனை தேடி ஒரு பயணம், திருவாசகம் எனும் தேனில் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, திருப்பொற் சுண்ணம் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். இது வந்து சிவபெருமானை நீராட்டுறதுக்காக நல்ல நறுமணம் உள்ள பொடிகள் எல்லாம் இடிக்கிறாங்களாம். இது கூட வந்து கொஞ்சம் பொண்ணும் சேர்த்து இடிப்பாங்களாம். திருமஞ்சனத்துக்காக இது வந்து உபயோகப்படுறது. மாணிக்க வாசகர் வந்து சிவபெருமானுக்காக இந்த திருமஞ்சனத்தை ரெடி பண்ணுறதுக்கு எல்லா பெண்களையும் கூப்பிடுறாரு. இது வந்து இதில் இருக்கிற மாதிரியே அப்படியே நான் படிக்கிறேன், அதை அப்படியே கேட்டு நீங்களும் ரசிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அழகிய முத்து மாலைகளையும் பூ மாலைகளையும் தொங்க விடுங்கள். முளைக்குடத்தையும் தூப கலசத்தையும் தீபத்தையும் வையுங்கள். சத்தியும் சோமியும் நிலமகளும் சரஸ்வதியோடு கூடி பல்லாண்டு பாடுங்கள். சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து சாமரம் வீசுங்கள். திருவையாற்று கடவுளாகிய நம் தந்தையை குறித்து பாடியாடி நாம் பொற்சுண்ணம் இடிப்போம். அழகு வாய்ந்த நீண்ட ஜடையுடைய எம்பிரானுக்கு நயமான கதம்பப்பொடி இடிக்க வேண்டும். மாம்பிஞ்சின் பிளவையொத்த கண்களையுடைய வாருங்கள். வந்தியம்மோடு சேர்ந்து பாடுங்கள். இனிய தொண்டர்கள் வெளியே காத்திராதபடி அவர்களை அழையுங்கள், கூத்தாடுங்கள், போற்றுங்கள். எம் இறைவனும் எம் கூத்தனுமாகிய சிவபெருமான் தேவியும் தானுமாக எழுந்தருளி எம்மை ஆளும் பொருட்டு செம்பன் நிறமுள்ள கதம்ப பொடியை நாம் இடிப்போம். அழகிய திருவெந்நீற்றை அணிந்து தரையை மெழுகி புனிதமான பொற்பொடிகளை சிதறி நவதானியங்களை பரப்பி இந்திரனது கற்பக விருட்சத்தை நாட்டி எல்லாவிடங்களிலும் அழகிய தீபங்களை ஏற்றி வைத்து ரிஷப கொடியை உயர்த்துங்கள். இந்திரனுக்கும் பிரம்மாவுக்கும் தலைவன், விஷ்ணுவுக்கு நாயகன், முருகனுக்கு தந்தை, எம் போன்றவர்களை ஆண்டருள் என்ற உமாதேவிக்கு கணவன், இத்தகைய பரமனுக்கு பொருந்திய பொற்சுண்ணம் இடிப்போம் நாம். உலக்கைகளுக்கு மணிவடம் கட்டுங்கள், உரலுக்கு பட்டாடை சுற்றுங்கள். அன்புள்ள அடியார்கள் நிலைத்திருந்து வாழ்கவென்று வாழ்த்துங்கள். உலகம் எல்லாம் புகழுகின்ற திருவேகம்பமுடையானது திருக்கோயிலை புகழ்ந்து பாடுங்கள். நம் பாச வினைகளை களைந்து நின்று பாடிக்கொண்டே பொற்சுண்ணம் இடிப்போம். பிரம்மாவும் விஷ்ணுவும் குடவிளக்கு ஏந்துவார்களே அல்லாமல் அவர்களுக்கு வேறாகிய இந்திரனும் முணுமுணுக்கின்ற இதர தேவர்களும் நமக்கு பின்பே அன்றி முன்பு விளக்கு ஏந்த நாம் இடம் தரும். ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட முப்புறங்களை எய்த வில்லினை உடையவனும் திருவேகம்பமுடையவனும் ஆகிய சிவபெருமானது செம்பொன்னாளாகிய கோயிலை பாடுவோம். சிரிப்பு திகழும் சிவந்த வாயையுடைய வனிதைகள் மூன்று கண்களையுடைய நம் அப்பன் ஆடுதற்கு பொற்சுண்ணம் இடிப்போம். இறைவனுக்கு பொற்சுண்ணம் இடித்தல் என்னும் சிவசேவையில் கலந்து கொள்ள என்னிருந்த பெரியவர்கள் வந்து கூடினார்கள். அவர்கள் எல்லோரும் உயர்த்திய உலக்கைக்கு இவ்வுலகம் என்னும் உரல் போதவில்லை. இந்நிகழ்ச்சியில் கலந்து கண்டுகளிக்க வந்த அடியார்களுக்கு நிற்க இவ்வுலகம் போதவில்லை. நமக்கு நலன் உண்டாதல் பொருட்டு சிவன் புத்தம் புதிய மலர் போன்ற தன் பாதத்தை நாம் அணிந்து கொள்ள நமக்கு கொடுத்தருளினான். அவனே இமவானுக்கு மருமகன். அவன் பெருமையை பாடி பொற்சுண்ணம் இடிப்போம். கைவளை தோல்வளை முதலியன ஒழிக்கின்றன. அன்பர்கள் பெரும் கூட்டமாய் எழுந்து ஆனந்தமாக ஆரவாரிக்கின்றனர். அடுத்தவர் இவையெல்லாம் பயன்படா செயல் என்று ஏளனம் பண்ணுகின்றனர். அவர்கள் ஏளனம் பண்ணுவது அறிவீனம் என்று நாம் ஓலமிடுகிறோம். தன் மெல்லிய திருவடிகளில் பாடகம் அணிந்திருக்கும் பார்வதி தேவியின் பாகனம் பெரிய பொன்மலை போன்ற பரம்பொருளாகிய சிவனாரை போற்றி பாடி ஆடி நாம் பொற்சுண்ணம் இடிப்போம். பிரகாசமான பெரிய கண்களையுடைய சுந்தரிகள் கோடுகளையுடைய வளையல்கள் ஒழிக்கவும் பருத்த ஸ்தனங்கள் பூரிக்கவும் தூக்கிய தோள்கள் தலைகளோடு ஒட்டி திகழவும் திரும்ப திரும்ப அஞ்சலி செலுத்துவோம். புதிதாக அலர்ந்த தாமரை பூவை தோற்கக்கூடிய எழில் வாய்ந்தவை இறைவனுடைய திருவடிகள். அத்திருவடிகளை காட்டி நாயினம் கடைபட்ட நம்மை இப்பிறவியிலேயே ஆட்கொண்டான். அப்படி ஆட்கொண்ட விதங்களை பாடி அவன் நீராடுவதற்கு பொற்சுண்ணம் இடிப்போம். உலகம் முழுவதும் ஊரல் மகாமேருமலை உலக்கை மங்களமாயுள்ள சிவ சாநித்தியத்தை தோற்றுவிப்பது அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியாகும். நாம் பொற்சுண்ணம் இடிப்பது அதற்கு ஒப்பானது. திருப்பெருந்துறையிலும் தில்லையிலும் எழுந்தருளியுள்ள பரமனது செவ்விய திருவடியை பாடி பாடி பொற்சுண்ணம் இடிப்போம். முத்து மாலைகள் அணிந்திருக்கும் முளைகள் குலுங்க அடர்ந்தே கூந்தல்களில் வண்டுகள் திரண்டிறக்க மனமானது சிவனிடம் லயமாயிருக்க சிவந்த கெண்டை மீன் போன்ற கண்களில் நீர் அரும்ப நான் என் இறைவனை பித்து கொள்ள பக்தர் அல்லாதார் பிறவிப்பிணையில் அழுந்தி கிடக்க என் தந்தை சிவபெருமான் யாண்டும் கருணையோடு கூடியிருக்க
அவன் நீராடுவதற்கு நாம் பொற்சுண்ணம் இடிப்போம். சிரிப்பதனால் பக்கத்தில் ஒளி பொருந்திய நிலா வீசுவது போன்று பற்கள் தென்படுகின்றன. பாடும் பொழுது அழகிய சிவந்த உதடுகள் துடிக்கின்றன. இத்தகைய காட்சியை கொடுக்கும் காரிகைகள் இறைவன் நம்மை ஆண்டருளிய விதத்தையும் நமது பணியை ஏற்றுக்கொண்ட விதத்தையும் திரும்ப திரும்ப பாடி அவனை தேடுங்கள். அதில் மனம் கழித்திருங்கள். அவன் சாநித்தியத்தை உணராத பொழுது திகைத்திருங்கள். உணரும் போது தெளிவடையுங்கள். அம்பலத்தில் ஆடினவனை குறித்து ஆடுங்கள். அவனுக்காக பொற்சுண்ணம் இடியுங்கள். நீலகண்டன் தேவர்க்கு அமிர்தம், மாணிக்க கூத்தன், தேவன் தேவர் தலைவன். இத்தகைய சிவன் நம்மை வழிய ஆட்கொண்டுள்ளான். அவன் பொய்யர்க்கு பொய்யன், மெய்யர்க்கு மெய்யன். தாமரை போன்ற அரிக்கண்களை உடையவர்களும் பொன் தோல் வளையல் அணிந்திருப்பவர்களும் ஆகிய மகளிர்களே, நம் இறைவனை பாடி அவனுக்கு பொற்சுண்ணம் இடிப்போம். மின்னல் போன்ற இடையையும் செம்பவளம் போன்ற உதடுகளையும் கரிய கண்களையும் வெண்பற்களையும் இன்னிசைக்கு ஒப்பான மெல்லிய மொழியையும் உடைய மகளிர்கள் கேளுங்கள். எனக்கு அமிர்தம் எங்கள் அப்பன் எம்பெருமான் சிவன். இவன் பார்வதி தேவிக்கு முறையே மணாளனாகவும் புதல்வனாகவும் தந்தையாகவும் மூத்த சகோதரனாகவும் இருக்கிறான். எமக்கு இவன் இறைவன். பொன்னாபரணம் அணிந்துள்ள காரிகைகள் இவன் திருவடிகளை புகழ்ந்து பாடி பொற்சுண்ணம் இடிப்போம். சங்கு வளையல்கள் முழங்குகின்றன, சிலம்புகள் ஒலிக்கின்றன, நீண்ட கூந்தலில் கட்டிய பூமாலை அசைகிறது, சிவந்த உதடு துடிக்கிறது. இப்பாங்குகளையுடைய பெண்களை நம் சிவலோகத்தை மெச்சி பாடுவோம். கங்கை ஒலிக்கட்டும், ஜடாமுடியிலுள்ள பாம்பு சீரட்டும், மிக்க அன்போடு சிவனாருக்கு பொற்சுண்ணம் இடிப்போம். ஞானம் என்னும் கர்மச்சான்றின் தெளிவு, அதனின்று உண்டான பாகு, நாடுதற்கு அரிய நன்மை, சுவைக்கெடாத தேன், முக்கணியின் சுவை ஆகிய இத்தனையுமாய் இருப்பவனை மனதில் புகுத்தி இனிக்க வல்ல இறைவனை பிறவிப்பினியை போக்கி ஆண்டு கொண்டருளிய கூத்தப்பிரானை நாவில் தழும்பு உண்டாகும்படி தோத்திரம் பாடி வணங்குவோம். கருங்குவளை மலர் போன்ற அகன்ற கண்களையுடைய யுவதிகளை நாம் பாடி பொற்சுண்ணம் இடிப்போம். உய்தல் பொருட்டு நாமும் வந்து அன்பர்களோடு கூடி அடிமை செய்யும் விதத்தை பாடுவோம். தேவர்கள் சிவனை கனவிலும் கண்டறியார்கள். அவன் தனது தாமரை திருவடியை நனவில் நமக்கு காட்டினான். ஆக்கத்துக்கு அறிகுறியாக ரிஷபம் பொறித்த வெற்றி கொடியை அவன் ஏந்தியுள்ளான். திரிபுரங்களை அழித்த வெற்றி வீரன் அவன். அவனுடைய நாமங்களை பாடி பொற்சுண்ணம் இடிப்போம். தன்பால் தேனை கொண்டுள்ள கொன்றை மலரை பாடி சிவபுரத்தை பாடி ஜடாபாரத்தில் உள்ள வானில் சஞ்சரிக்கும் பெரிச்சந்திரனை பாடி பெரிய ரிஷப வாகனத்தை பாடி வழக்கையில் பிடித்துள்ள மாமிசம் ஒட்டி கொண்டிருக்கும் மழுவையும் திரிசூலத்தையும் பாடி விண்ணவரும் மன்னவரும் உய்வு அடைதல் பொருட்டு கடல் நஞ்சை உணவாக உண்ட அரிய செயலை பாடி பொற்சுண்ணம் இடிப்போம். பிரம்மதேவன் தலையை கிள்ளி அதை பந்தாக வைத்து சிவன் விளையாடினான். சூரியனது பல்லை உடைத்தான். யானையை கொன்று அதன் தோலை அணிந்தான். யமனை உதைத்தான். முப்புறங்களை எரித்தான். எங்களை ஆட்கொண்டான். இந்த நன்மைகளை எல்லாம் பாடி பொற்சுண்ணம் இடிப்போம். சிவனார் அணிந்திருந்த வட்டமான கொன்றை மலர் மாலை, ஊமத்தம்பு, பிறைச்சந்திரன், நல்லார் வாழ்கின்ற அழகிய தில்லை, சித்த ஆகாசத்தை பற்றிய ஞான செல்வம், இறைவனுடைய இடுப்பு, கை, உடல் ஆகிய பகுதிகளில் உள்ள சர்பங்கள் இவையாவும் பாடி பொற்சுண்ணம் இடிப்போம். வேதம், வேள்வி, பரமாத்மா, பிரபஞ்சம், வெளிச்சம், இருள், துன்பம், இன்பம், சக்தி, சிவசக்தி, பந்தம், மோக்ஷம், துவக்கம், முடிவு ஆகிய இத்தனையுமாய் இருப்பவன் சிவன். அப்பெரிய பொருளை பாடி பொற்சுண்ணம் இடிப்போம். நாமளும் இனிமே சிவபெருமானுக்கு வந்து நீராட்டும் போது இத்தனை மகிமையும் சொல்லி சிவபெருமானை நீராட்டி மகிழ்விக்கலாம். மகிழ்விக்கலாமா? ஓகே. பை ராதே கிருஷ்ணா.